பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அம்மா, என்னண்ணா நீ வெளிநாட்டுல இருந்து வர்றேன், ஏதாவது ஒரு தகவல் தந்தி கொடுக்க வேண்டாமா? கேபிள் கொடுத்திருந்தேன், வர்ற வந்திருந்தா நான் ஏரோட்ரமுக்கு வந்திருக்க மாட்டேனா? நல்ல நாடு இது, எதுலயுமே ஒரு கரெக்ட்னஸ் வேகம் கிடையாது. இங்க அமெரிக்காவில அதை விட. நீ எப்படி இருக்க? ஐ ஆம் ஃபைன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எப்படியா உனக்கு ஹேர் ஸ்ப்ரே? என் மருமகனுக்கு டாய்ஸ். அவன் எங்க? உன் புள்ள இங்கதானே இருந்தா? ஆனந்த், ஆனந்த். சிவகாமி, எங்க போயிருந்த? பார்க்க கூட்டு போயிருந்தம்மா. இதுதான் எங்க அண்ணன், அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு. ஆனந்த் மாமா பாரு, பியூட்டிஃபுல். என்ன ஜோரா வளர்ந்துட்டா? குட் பாய். நீங்க சிவகாமி? ஆனந்துக்கு ஆயா. லவ்லி, எப்ப ஆனந்த் உங்க கூட தான் இருப்பானா? ஆமா சிவகாமி, ஆனந்த உள்ள கூட்டிட்டு வா. என்ன தப்பா நினைச்சிடாத, உன்ன ஒரு போட்டோ எடுக்கலாம்னு. எதுக்கு? ஜஸ்ட் ஹாபி, அவ்வளவுதான். எங்க சிரிச்சிட்டு நின்னு பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, இத வந்துடுறேன். ஐயா, மாமா போட்டோ எடுக்க போறங்களா? ஆமா, எங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுங்க. என்ன சிவகாமி, ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வருவேன் நினைச்சேன். இட்ஸ் ஆல் ரைட். எங்க சிரி. தேங்க்யூ, தேங்க்யூ. போட்டோ எப்ப கிடைக்கும்? நாளைக்கு சாயந்தரம் கிடைக்கும். எனக்கு ஒரு காப்பி தருவீங்களா? காப்பி என்ன, நீ எதை கேட்டாலும் நான் தர தயார். ஸ்கூல் டைம் ஆச்சு. நல்ல நாடு இது, பொம்பளை போனா கூட ஒரு பையனுமா போகணும். எங்க அமெரிக்காவில உனக்காகத்தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டேன். என்ன விஷயம்? பயப்படாத, நீ போட்டோ கேட்டிய, அது குடுக்க வந்த. ரொம்ப நன்றி. ஆனா இந்த நேரத்துல நீங்க இங்க வர்றது அவ்வளவு நல்லது. ஏன்? நான் இந்த வீட்டு வேலைக்காரி, நீங்க இங்க வந்ததும் நான் உங்க கூட பேசுறதும் வெளியில தெரிஞ்சா. தெரிஞ்சா என்ன? நல்ல நாடு இது, ராத்திரி ஆணும் ஒண்ணு பேசக்கூடாதா என்ன? எங்க அமெரிக்காவில ஆண் யாரு பெண் யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கலாம். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க, நான் தனியா இருக்கேன். நானும் தான் தனியா இருக்கேன். மரியாதையா வெளியே போங்க. வாங்க உள்ளேன்னு கூப்பிட வேண்டிய வயசு உனக்கு, கூப்பிடாமலே வர வேண்டிய வயசு எனக்கு. வேண்டாம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. இது மகா பாவம். வேலைக்காரிக்கு வாழ்வு தரதா பாவம்? மானத்தை சூறையார வந்துட்டு வாழ பத்தியா பேசுறீங்க? நீங்க போறீங்களா இல்ல கூச்சல் போட்டுட்டுமா? ஓ, தாராளமா. நீ கூச்சல் போட்டா இங்க யாரு வரப்போறாங்க? அப்படியே வந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு வேண்டியவன் பணக்காரன், நீ வேலைக்காரி. நியாயம் யார் பக்கம் பேசும் தெரியுமா சிவகாமி? எங்க அமெரிக்காவில அரைஞ்சிட்ட பரவாயில்ல, இத நான் மறக்க மாட்டேன். என் கணக்குல இது ஒரு வரம், நேரம் வரும் நிச்சயமா வாங்கிறத வட்டி முதலமா திருப்பி கொடுத்தே தீருவேன். வீட்டுல யாரு இல்ல? அம்மா இப்பதான் வெளியே போனாங்க. தெரியும், போன் பண்ணி அவங்களை வெளியே போக வச்சதே நான் தான். நீங்களா? வாங்கிறத வட்டி முதலமா தர வேண்டிய முறையில தர வேண்டாம் சிவகாமி. என் கடனை தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் மனுஷனா இருந்தேன், ஆனா என்ன மிருகமா மாத்திர வேலை நீதான்.
என் பசியை தீர்த்திக்காம நான் அங்கிருந்து போகவே இந்தியக்கு குறை செஞ்ச அம்மா அம்மா உங்களை ஜெயலர் ஐயா கூட்டிட்டு வர சொன்னார். போயிட்டாங்க. முயற்சி பண்ணி பார்த்தேன், அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஏமா உனக்கு வேண்டியவங்க வேற யாராவது இருக்காங்க? இல்ல. பின் எங்கதான் போற? எங்க போவேன்? ஏமா நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? எனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி தர முடியுமா? நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரி, கொலை செஞ்சவளுக்கு யாரு வேலை தருவாங்க? சிவகாமி ஒரு வேண்டுகோள், வயசான ஒரு ஜெயிலர் வீட்டுல அவருடைய தங்கையா வாழ முடியுமா? மனம் திறந்து சொல்றமா, நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன். உன்னை போலவே எனக்கு இந்த ஜெயில இருந்து விடுதலை. எனக்கு ஒரு சின்ன வீடு, ஒரே ஒரு மக கவிதான்னு பேரு, காலேஜ்ல படிக்குது. தாய் இல்லாத பொண்ணு, அப்கோர்ஸ் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். வயசு வந்த அந்த பொண்ணு நாளைக்கு ஒரு இடத்துல வாழ்க்கப்படுற வரைக்கும் உன்னோட கவனத்தில் இருந்தா அவளுக்கு நல்லது. ஏமா தாய் இல்லாத அந்த குழந்தைக்கு தயவு காட்டுங்க. 12 வருஷம் சிறையில இருந்து எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு தருங்க. 12 வருஷமா உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஜெயிலரோட பார்வை என்னைக்கு தப்பு கணக்கு போடாதுமா? சுபகாமி இத்தனை வருஷமா உங்ககிட்ட நான் ஒரு குச்சவாளிய பார்க்கல, ஒரு தாயத்தான் பார்த்தேன். ஏமா
என் தங்கச்சியாயிருந்து என் வீட்டுக்கு வர சம்மதமா? இதுதான் உன் புது வீடு. வேணும் ஐயா. கவிதா எங்க? உள்ள கவிதா. கவிதா என்னமா இது கைதி டிரஸ்? ஜெயில சார், 20 வருஷமா நீங்க ஜெயில வீடா நினைச்சு தங்கிருந்தீங்கல்ல, அந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் வீட்டை ஜெயில மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா என்ன எப்படி கிண்டல் பண்ற. ஓகே போய் டிரஸ் மாத்திட்டு வா. நான் இங்கேயே தான் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். 1 2 என்ன இது கொஞ்சம் கூட வைக்கல? அப்பா கிட்ட எதுக்கு வைக்கோ? நீ ரொம்ப போக்கிரி பண்ணும், செல்லமா வளர்க்கறேன்னு சொன்ன இல்ல, அதான் இந்த நிலை. பாத்து நல்ல அழகு, கூடவே துருதுருப்பு இருக்கு, கெட்டிக்கார பொண்ணு. நல்ல ஆயுசோட சந்தோஷமா இருமா. முதல்ல வீட்டை சுத்தி பாருங்க, அப்புறம் குளிச்சு வாங்க. அத்தை வந்ததுல அப்பாவையே மறந்துட்டேன் இல்ல? அப்பா உங்களை மறத்தனா, நான் எப்பவும் டீ ஆர்டர் பண்ணிட்டேன், உங்க ஃபேவரட் மசாலா டீ. வேலு நீங்க வாங்க. ஐயா. எஸ். திரும்ப எப்ப ஜெயிலுக்கு போறீங்க? என்னடா உளற? இல்லீங்க, எப்போ வரீங்க? வந்தா ரெண்டே நாள் தான் தங்குறீங்க, அப்புறம் போயிடுறீங்க. இங்க பாரு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இனிமே ஜெயில் பக்கம் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். நீ வேலையில ஏதாவது தப்பு செஞ்ச உன்னை ஜெயிலு கழிச்சுவேன், புரியுதா? சீக்கிரமா வெளியே எடுத்து. சரி. ஆண்டி நான் ஏர்போர்ட் போறேன். ஆண்டி நேற்று சொன்னேன்ல அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண. கவிதா. என்ன ஆண்டி? ஊர்ல இருந்து வர்றாள் உன் ஃப்ரெண்டு, அவளோட பேர் என்னம்மா? கீதா. கீதா. நேத்துக்கு சீதாவா இருந்தவா, இன்னைக்கு கீதாவா மாறிட்டாளா? மனசுல எதை மறைக்க பார்த்தாலும் முடியாது, பொய் சொல்றது ரொம்ப தப்புமா. சாரி ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் மீட் பண்ண போறது ஆனந்த் ஒருத்தர். ஆண்டி அவர் ரொம்ப நல்லவர். ஆண்டி அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டி ஆண்டி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், என் கூட ஏர்போர்ட்டுக்கு வாங்க, அவரை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே அப்பா கிட்ட சொல்லு. சொல்லி சொல்லி என்ன ஆண்டி? உங்களுக்கு தெரியாதா எனக்கு பிடிக்கல? என்ன உங்களுக்கு கண்டிப்பா அவரை பிடிக்கும், வாங்க ஆண்டி. சரி. கவிதா இவனா? இல்ல ஆண்டி. ஹாய் கவிதா. ஏம்மா நீ சொன்ன பையன் இவன் தானா? இல்ல ஆண்டி, இவர் இல்ல. ஒரு ரவுண்ட் பெருத்திருக்கிய ஒரே ஓரா சாப்பியா? ஆண்டி யாரு? ஆண்டி நான் சொன்னேன் ஆனந்த், இவர்தான். ஆண்டி ஐ சாய் சவுட. இதுக்கு முன்னால் அவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். இருக்காது, என்ன நீ பார்த்திருக்க முடியாது. சேஞ்ச் ஆச்சரியமா இருக்கு, அந்த உருவம் என் மனசுலயே இருக்கு. சரி சரி அதை விடுங்க. இப்ப ஆண்டி என் கூட ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னு ஆண்டான வேண்டிக்கங்க, அப்பதான் இவங்க உங்களை பத்தி அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நம்ம கல்யாணமும் நடக்கும். இப்ப நம்ம கல்யாணம் ஆண்டி கையில தான் இருக்கு.
கவிதா தான் என்னுடைய வாழ்க்கை. இப்ப அந்த வாழ்க்கையை உங்க கையில ஒப்படைச்சிருக்கேன். நீங்க எடுக்க போற முடிவுல தான் என்னுடைய உயிரே இருக்கு. ஐ மீன் a matter of life and death. என்ன முடிவு எடுக்க போறீங்க? Come on, come on. இவரை உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சீக்கிரம் சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, நான் மட்டும் உங்க மகனா இருந்தா என்ன சொல்வீங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் பார்க்க சொல்றேன். உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்ப்பா. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. கவிதா, நான் டிரஸ் சேஞ்ச் பண்ணி தந்துறேன். ஆண்டி, லைக் திஸ் ஐ வில் கோ, லைக் திஸ் ஐ வில் கம். ஆண்டி, ஆண்டி, நான் திருஷ்ட தலைதானே? நீ மட்டும் இல்லம்மா, நானும் தான். தெரிஞ்சவங்க எவ்வளவு கௌரவமா நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷமா தெரியும், ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்றீங்க. இங்க வந்திருக்கிற காரணம் கல்யாணத்துக்கு அப்ளிகேஷன் போட. கரெக்ட் சார், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். வேற யாராவது சார்? எனக்கு டாடி இல்ல, மம்மி மட்டும் தான் இருக்காங்க. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீக்கிரமா என் மகளை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படித்தானே? கரெக்ட் சார். கவிதா, I must see you got a brilliant daddy. சார், எங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா சார்? என்ன? இமீடியட்டா ஒரு நல்ல ஐயா கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை முடிச்சுன்னு நினைக்கிறீங்க. கரெக்ட் சார். உங்க அப்பா சிரிச்சிட்டார். தட் மீன்ஸ் ஓகே இஸ்ன்ட் இட் சார்? இந்த விஷயத்தை உடனே எங்க மாமி கிட்ட சொல்றேன் சார். I will see you later. Lollipop. Bye bye. என்ன கனவு? நாலா பக்கம் நெல் பறியுது, துப்பாக்கி சத்தம், டேங்க் போற சத்தம். நான் ஜஸ்ட் லைக் தட் என்ன செய்வே? அது நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. வரேன்ப்பா. ஆண்டி, ஒண்ணு இல்ல ஆண்டி, சும்மா காத்து வாங்க வந்தோம். ஆமா, மொட்டை மாடியில காத்து விக்கிறாங்க, வாங்க வந்தா. ஐயோ இல்லைய ஆண்டி, இந்த தென்னன் செடிக்கு பின்னால நிலா ஜோரா வரும், பாக்கலாமான்னு குடிச்சுட்டு வந்தேன். போய் ஆண்டி, போய் சொல்றாரு. எனக்கு தெரியுமா, இன்னைக்கு அமாவாசை ஆச்சு, நிலா எப்படி வரும்? ஏ, இன்னைக்கு அமாவாசை ஆச்சு, நிலா எப்படி வரும்? அமாவாசைக்கு வராது, வாசைக்கு வரும்ப்பா. எந்த நிலா தெரியுமா? இந்த நிலா. அந்த நிலா வளரும் தேயும், ஆனா இந்த நிலா என்னைக்குமே பிரகாசிக்கும், உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கும். ஆண்டி, ஒரு ரிக்வெஸ்ட். என்னப்பா? அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும். இந்த ஜென்மத்திலேயே நீ எனக்கு பிள்ளைதான், நான் உனக்கு அம்மா தான், அப்படின்னு வச்சுக்கப்பா. இது என்ன தப்பு? தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. நான் வரேன்ப்பா. கண்டா,
என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய என்கிட்ட அன்பு செலுத்துறாங்க, அவன் ஆண்டிய பார்த்தா என்ன அறியாம ஒரு பயம் பக்தி. அந்த கண்கள் என்னமோ என்கிட்ட சொல்ல நினைக்குது. அப்போ என் கண்ணு ஒண்ணுமே சொல்லியா? சீ டாமி, அவங்க கண் வேற, உன் கண் வேற. அது டிவினிட்டி, இது எலக்ட்ரிசிட்டி, எ பேர் ஆஃப் ட்விங்கிங் ஸ்டார்ஸ். இவ்வளவு பேசுறீங்களே, எப்ப கத்துக்கிட்டீங்க? என்னைக்கு நீ என்கிட்ட காதல் காதல் அறுக்க ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து கத்துக்கிட்ட. காதலா? நானா? உங்களையா? யார் சொன்னது? நீ என்ன காதலிக்கல? இல்ல இல்ல இல்ல. I will make you say, நான் உன்ன ஆமா சொல்ல வச்சிருவேன். Done. Done. Okay. 2 8 make 16. I mean sweet 16. ஆமா. அந்த 16 வயசு பொண்ணுக்கு ஒரு தங்கமான மனசு இருந்துச்சு. ஆமா. அந்த மனசுக்குள்ள என் மேல ஆசை இருந்துச்சு.